தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது அமைச்சர் பொன்முடி அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருது. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து எப்படி பாக்குறீங்க? வல்லான் வகுத்தவரெல்லாம் நீதி இல்ல. வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டு. எவ்வளவு ஆட்டம்! அதாவது இந்த 2 வருஷத்துல தமிழ்நாடு ஊழலில் வந்து தலைவிரித்தாடி எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர்களுக்கு ஒரு சரியான பாடம் 1 by 1. முதல்ல இப்போ வந்து செந்தில் பாலாஜி, இப்போ பொன்முடி, இப்போ முக்காவாசி அமைச்சர்களுக்கு வந்து இப்போ வந்து கொலை நடுங்க வைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ அமைய போதுன்னா எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு வந்து சொல்லுகின்ற ஒரு நிலையில் இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா 28 கோடி ரூபா அதாவது வந்து கனிம வளம் சூறையாடப்பட்டிருக்கு. அந்த கனிம வளம் சூறையாடப்பட்டு இயற்கையை வந்து அழித்து தாங்கள் மட்டும் வந்து வளம் குளிக்க வேண்டும் என்ற வகையில் கிட்டத்தட்ட வந்து 500,000 டன் வந்து செம்மண் வந்து கடத்தப்பட்டு செம்மண் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த ஒரு நிலையில் வந்து இதை வந்து அதுவும் வந்து இடி இன்னும் தெளிவுபடுத்தலை. வழக்கு வந்து எதில் அது ஏற்கனவே அவருடைய மகன் கௌரவ சிவாமணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து வந்து ஏற்கனவே முடக்கப்பட்டு அவர் மேலே வந்து அந்த குற்றச்சாட்டு நிலையில் இப்போ விசாரணைக்கு கூட்டிருக்காங்க. அவர் பார்த்து அந்த டிவியில் எவ்வளோ வந்து ஒரு வெளிவி முகம், இதே முகம் எந்த அளவுக்கு அசம்பிளியில் அவருடைய ஸ்பீச்சு, எதிர்கட்சியாக இருந்தால் எம்எல்ஏ இருக்கும்போது பூனை மாதிரி இருப்பார் பதிங்கன்னு, ஆளுங்கட்சியாக இருந்துட்டா இவருடைய அந்த அடாவடிக்கு இருக்க உட்கார்றான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசி சோறு, அதுக்கப்புறம் பழமுடியாத மக்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து திட்டுறது, அதுக்கப்புறம் வாக்களித்தவங்களை நீ எனக்கு வாக்களிச்சான்னு கேட்கறது, ப்ரொஃபஸர் படித்த ப்ரொஃபஸர்களை வந்து மேடையிலே அவமானப்படுத்துறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா அவருடைய முகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வெளியே போய் இப்போ ஓசி சோறுன்னு சொன்ன ஓசி பஸ்ன்னு சொன்னார். இன்னைக்கு ஓசி பஸ்லேயே இன்னைக்கு பீகார் போகிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. எனவே ஆடக்கூடாது ரொம்ப. அதே நேரத்தில் அராஜகம், அதே நேரத்தில் வந்து ஒரு ஊழலினுடைய உச்சகட்டத்துக்கு எதுவுமே வந்து ஒரு உச்சகட்டம் போகும்போது எப்படி வந்து கண்டிப்பாக வந்து இதனுடைய தொடர்ச்சியான இந்த நடவடிக்கை மூலமாக இது வந்து ஈடி வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு. எனக்கு வந்து ஒரு திகாருக்கு ஓசி பஸ்ல செல்றது என்ன தான் நிச்சயமாக வந்து பொன்முடிக்கு ஏற்படும். இல்லை, இது அமலாக்கத்துறையினரோட இந்த நடவடிக்கை எல்லாம் திமுகவை சேர்ந்தவங்க மேலே மட்டும் செலக்டிவாக தான் நடத்தப்படுது. அதுவே அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் மீதே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் முன்னெடுத்து செல்லப்படலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் அரசியல் ரீதியாக வைக்கப்படுது. குறிப்பாக பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வழக்கமாக சொல்கிறது தாங்க, இது வழக்கமாக சொல்கிற பஜனை. இது ஒவ்வொரு தடையும் வந்து இந்த மாதிரி வந்து பஜனை பாடுறது திமுகவுக்கு வழக்கம். ரெண்டுமே இவங்க யோகி சிகாமணி மாதிரியும் வானத்திலிருந்து குதிச்சவங்க மாதிரியும் அவதார புஷன் மாதிரியும் ஊழலே செய்யாத கடைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் மாதிரியும் அதுவும் உத்தம புத்திரன் போல இன்னைக்கு வந்து பேசிட்டு இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பிடிச்சாங்க. அது நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியதானே. இப்போ எங்கள் மேலே வழக்கு போட்டாங்க, எவ்வளோ வழக்குகள், அந்த வழக்குகளாக நாங்கள் வந்து போய் அரசியல் சாயமாக பூசிட்டு இருக்கோம். பழிவாங்க உணர்ச்சி வந்து திமுக அதை ஏற்படுத்தி அது மூலம் வந்து கட்சி அழிக்க ஒழிக்க நினைக்கிறது அது முடியாத விஷயம். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் சந்திப்போம் தானே சொல்கிறேன். இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம் எந்த வழக்காக இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் சந்திக்க தயார். ஆனால் இப்படி வந்து ஒரு அழுகுரல், அதே போல் இப்படி ஒரு ஒரு இது ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கிற நிலையில் இன்றைக்கி அரசியல் ரீதியாக பழி வாங்கப்படுதுன்னு சொல்கிறத இங்கே போய் கோர்ட்டில் போய் சொல்லுங்கள் குற்றமற்றம்னு சொல்லிட்டு. கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த காலமாக, இது மன்னராட்சி காலம், தூக்கின்னு போய் வந்து கழுத்தை வெட்டுறதுக்கு, அதே போல் வந்து தூக்கு தண்டை கொடுக்குறதுக்கு இப்போ ட்ரையல் ஒன்று இருக்கு இல்லை, அதனால் போய் நிறுவீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? அதனால் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, அவங்க கடமை செய்கிறாங்க அவ்வளோதான். அவர்களது கடமையை தான் செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.